بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, உங்களில் அதிகமான சகோதரனமிருந்து வரக்கூடிய ஒரு கேள்விதான். நான் தெரியாத காலத்தில் மனைவியின் காணியில் வீடை கட்டிவிட்டேன். இப்போது நான் எனது நிலைப்பாடை சரியாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நான் தெரிந்து கொண்டேன். எனக்குரிய வழி என்ன என்று கேட்கிறார்கள். காணியினுடைய பெறுமதி உதாரணம் 50 லட்சம். இவர் வீடு கட்டியிருக்கிறார் 40 லட்சம். வீடு கட்டி முடிச்சாச்சு. இப்போதான் தெரிகிறது அந்த காணி மனைவிக்குரியது. சில வேளை அது மனைவிக்கும் உரியது அல்ல, மச்சினன்மார்களுடைய பங்காக இருக்கும். நமது பெற்றோர்கள் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் காணி ஒன்றிருந்தால் கொடுத்து விட்டு ஆம்பளை பிள்ளையை நடு ரோட்டில் விட்டுருவார்கள். அப்போ ஆணுக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு 1 பங்கு. ஒரு 2 ஆண் இருந்திருந்தால் அந்த வீட்டிலே இப்போ மகளுக்கு எவ்வளோ வரப்போகுது? 5 பங்கு தான் பெறப்போகுது. 50 லட்சத்தில் 10 லட்சம் தான் அந்த மாதிரி அந்த மகளுக்குரியதாக இருக்கும். மற்ற 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கு 40 லட்சம் இருக்கும், சொந்தமாக இருக்கும். இவர் வீடை கட்டிட்டார். இப்படியா நிலையில் வீடு கட்டி முடிந்தது. இவர் இப்போ நினைக்கிறாரு, நாம் தௌபா செஞ்சு கொள்ளணும், இந்த சிக்கல்லேருந்து விடுபடணும் என்றால் சொத்து பலருக்குரியது. என்ன செய்யலாம்? ஒன்று, அவளும் வசதி இருந்தால் அவர் எப்போது தௌபா செய்ய முடிவெடுத்தாரோ அப்போது அந்த காணிக்குரிய பெறுமதி எதுவோ அந்த பெறுமதியை அவராக தீர்மானிக்கவும் போடாது, மனைவியை தீர்மானிக்க செல்லவும் கூடாது. 3 நபர் ஒருவர் என்ன செய்வார்? நடுநிலைமையாக அந்த காலத்தில் அந்த பிரதேசத்தில் காணியினுடைய சாதாரண பெறுமதியை மதிப்பிட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த பெறுமதியை மதிப்பிட்டாச்சு. அதான் 50 லட்சம். அவர் வீடு கட்டுற நேரம் தோங்குற நேரத்தில் மனைவியில் தான் நின்றே என்றுதான் மனைவி 2க்கு 2 உண்டாக இருந்தார்கள். சரி, இப்போ என்ன செய்கிறது? 50 லட்சத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் காசை கொடுப்பது, அந்த காணியை தன் பேரில் உரிமையான முறையிலே மாற்றிக்கொள்வது. இப்போது அவருடைய வீடை ஒன்றும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது, அவருக்குரிய காணி. இப்போ என்ன செய்யலாம்? மச்சினமாருக்கு அதுக்குரிய காசையும் கொடுத்து விட்டால் சொந்தமாகிடும் இவருக்கு. இப்படி ஒன்றை செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லையா, இவருடைய அந்த 40 லட்சம் ரூபாயோட வீடு அதை உடைச்செடுத்து போகலாமா? கிடையாது. ஒரு சொத்து மச்சினமார் வசதியாக இருந்தால் என்ன செய்யலாம்? அப்போ நான் வீடியோ கட்டி போட்டேன், நீங்கள் யாரும் என்ன செய்யுங்கள், இந்த வீடை எடுங்கள், எனக்கு காசை தாருங்கள், நான் வேறாக வாங்கி நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்று அதை சொல்லலாம். அப்போ அவருக்கு மச்சினமார்களுக்கு அதுக்கு சாத்தியம் இல்லை என்றால் இந்த நிலையில் மரணம் வந்தால் மனைவிக்கு மரணம் வந்துட்டுன்னு வச்சுக்குவோம். மனைவிக்கு மரணம் வந்தால் என்ன செய்யணும்? மனைவியினுடைய அந்த காணி அது சொத்து பிரிக்கப்படணும். அந்த மனைவியினுடைய காணியில் இந்த கணவனுக்கு ஒரு சின்ன ஒரு பங்கு வேணும், வெறும் 4 1/2 அல்லது 2 1/2. பிள்ளைகள் இருந்தால் 1/4 தான் கணவனுக்கு உரிமையாகும். அப்போ நான் சொன்னபாடி 10 லட்சம் என்றால் அதில் 2.5 லட்சம் தான் கணவனுக்கு உரிமை, அல்லது அவர் மனைவிக்கு பிள்ளை இல்லையா, அப்போ அவருக்கு அறவாசி உரிமையாகும் 5 லட்சம். மிச்சமெல்லாம் சகோதரர்களுக்குரியது. சொத்தை எப்படி பிரிக்கிறது? அதுக்குள்ள ஊடு இருக்கு. அல்லாஹ்வினுடைய சட்டம் குர்ஆனில் மிக தெளிவாக வந்தது. அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அறிஞரும் கருத்து வேறுபாடு படவில்லை அன்றிருந்து இன்று வரை. ஏனென்றால் சூரத்து நிசாவிலே 11-10 வசனங்களில் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் பங்கிட்டு வைத்து விட்டான், கியாம நாள் வரை மாற்ற இயலாது. அந்த சட்டப்படி இப்போ அந்த சொத்தை பிரித்து கொடுக்கணும். இவரை ஊட உடச்சி போக சொல்லுமா? அது பெஸ்ட் ஆகிடும். களத்துக்கு போகிற சாமான இல்லை, நம்ம தான் பிழை செஞ்சிட்டோம். அப்போ அவர் என்ன செய்யணும்? அப்படி என்றா மனைவி மௌத்தாயிட்டா, இவர் என்ன செய்யணும்? மீண்டும் அவர் தான் காசை கொடுத்து அவங்க அவங்களுடைய பங்கை கொடுத்து தன்னுடைய தனக்கு உரிமையாகிக் கொள்ளணும், ஒன்றுக்கும் டேமேஜ் இல்லாத முறையில். இது யாருடைய சொத்தும் அழியாத நிலையில். அல்லாஹு தஆலா வீண்பிரியத்தை எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. சொத்தும் அழியக்கூடாது, மற்றவருடைய உரிமையும் பாதுகாக்கப்படணும். எனவே அந்த அடிப்படையில் அவர் செஞ்சு கொள்ளணும். இல்லை கணவன் மௌத்தா போய்த்தார் என்று வச்சுக்குவோம். இப்போ ஒரு பிரச்சனை வரும், வீடு அவருக்கு சொந்தம், அவருக்கு பிள்ளையும் இல்லை. பிள்ளையும் இல்லாட்டி கணவன் மௌத்தா போய்த்தார், அவருடைய வீடு 40 லட்சம், மனைவிக்கு எவ்வளோ சொந்தம், பிள்ளை இல்லாட்டி 40 லட்சம் ரூபாயோட வீடு என்றால் தெரியானே, வேற ஒன்றும் விட்டு செல்லவில்லை. அவக்கு அதில் 4 பொறிச்சு ஒரு பங்கு தான் உரிமை, மற்ற அவ்வளோ யாருக்குரியது?
நாற்பது லட்சத்தில் நாளில் ஒன்று எவ்வளவு? 10 லட்சம். மற்றது அவருடைய தகப்பன் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு சேரும், தாய் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு சேரும். சரி, தகப்பன் இல்லை என்றால், தாயும் இல்லை என்றால் யாருக்கு சேரும்? அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு சேரும். இது குர்ஆனுடைய சட்டம், பிரிச்சுத்தான் ஆகணும். பிரிக்கவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் போட்ட வரம்புகள். இதில் யார் மாறு செய்வாரோ அல்லாஹ் நிரந்தரமாக நரகத்தை நுழை வைப்பார் என்று சொல்லுகிறான். எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிற, திக்ரு செய்கிற, தஸ்பி செய்கிற, ஹஜ்ஜி செய்கிற, உம்ரா செய்கிற, நரகலோகத்திலே இருந்து தப்பணும் என்பதற்காக மாபெரிய நரகத்துக்குரிய புதைகுழியை நாங்கள் தோண்டி தோண்டி நமக்கு படுகுழி தோண்டி கொண்டு நாங்கள் அந்த வணக்கங்களை செய்து நரகம் போக வேண்டியது ரொம்ப பெரிய அறிவீனமான காரியம். எனவே மரணம் வருவதற்கு முந்தி நாங்கள் இதை தீர்த்து கொள்ள வேண்டும். இருப்பவர்கள் கொடுத்து அதை முடியுங்கள். அந்த பிரச்சனையை யாருடைய காணியில் யார் யாருக்கு பங்கிருக்கோ அதை கொடுங்கள். அப்படி இல்லையா, இன்னொன்று செய்யலாம். காசு கொடுக்க தோதில்லை. இந்த கணவனிடம் இன்னொரு காணி இருக்கிறது, அவர் புறவு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோ. அவர் அந்த காணியிட பெறுமதி ஒரு 40 லட்சம் அல்லது 30 லட்சம். அவர் அந்த இந்த காணிக்கு பதிலாக இன்னொரு காணியை அதுக்கு ஈக்குவலான, அளவால் அல்ல, அளவால் ஈக்குவலானது அல்ல, மாறாக பெறுமதியால் ஈக்குவலானது, அப்படி ஒரு சொத்தை கொடுத்து விட்டு உரிமையாக்கி கொள்வது, டீடை மாற்றிக்கொள்வது, உறுதியை மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய நாட்டில் ஒருவர் தன்னுடைய சொத்தண்டு எப்போ உரிமை கொண்டாடலாம்? நிலத்துக்கு அவரை பேரில் உறுதி இருந்தால் தான், இல்லாட்டி எதுவும் வேலை செய்யாது, எடுபடாது, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எடுபடாது. எனவே உதாரணமாக டவுன் ஏரியாவில் மெயின் ரோட்டில் ஒரு கடை ரூம் இருக்குது, அது ஆக 4 பேஜி, அந்த 4 பேஜிக்கு மேலே இருக்கும், சில இடங்களில் 4 கோடி. ஊருக்குள்ள ஒருவருக்கு 20 பேஜ் இருக்கிறது, அந்த 20 பேஜுக்கு மொத்தம் பெறுமதி 1 கோடி. அப்போ நிலப்பரப்பால் பெரிசென்று பார்க்கக்கூடாது, உண்மையான பெறுமதி அடிப்படையில் கொடுப்பதை கொடுத்து மாறிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரியாக நாங்கள் அதை தீர்த்து கொள்ள வேண்டும். காரணம், நாங்கள் அல்லாஹ்வுடைய சட்டப்படி இந்த வாழ்ந்த நிலையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். எங்களுக்கு கபரிலே கேலி கணக்கு இருக்கிறது, மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் பதில் செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே வெறுமனே தொழுகையும் நோன்பும் ஹஜ்ஜும் தான் நாங்கள் செய்ய வந்த கடமைப்பாடு உள்ளவர்கள் அல்ல, மாறாக அல்லாஹ்வினுடைய சட்டங்கள் எல்லாம் எதுவோ அது அனைத்தையும் பூமியில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாங்கள் அல்லாஹ்வின் உண்மையான ஒரு அடியான். யா அல்லாஹ், நீனை படைத்தாய், உன் கட்டளைக்கு அடிபணிகிறேன், இபிலிஸை போன்று நான் குதர்க்கம் செய்யவில்லை, மாறாக உனக்கு அடிபணிகிறேன் என்று நாம் அடிபணிய வேண்டும். அடிபணிந்து நமது அடிமைத்தனத்தை காட்டுவதற்கு பெயர்தான் அடிமைத்தனம். நான் அல்லாஹ்வின் அடிமையாயிருப்பதற்கு அடையாளம். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இவ்வாறு இதற்குரிய தீர்வை தேடிக்கொள்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நடந்து போன பிழைகளிலிருந்து நிறைவாக தௌபா செய்ய நல்லறல் பாலிப்பானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற மார்க்க ரீதியான விடயங்களின் மூலம் மற்ற உங்களின் சகோதர சகோதரர்கள் பயன்பெறுவதற்காக அதிகம் அதிகம் ஷேர் பண்ணுங்கள். பலர் நேர்வழி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும், அவருடைய நன்மை நமக்கு வந்து சேரும். அல்லாஹ் அதன் மூலம் எங்களுடைய மீசான் தட்டில் நன்மை தட்டை அதிகப்படுத்துவான், பாரமாக்குவான், சுவன பாக்கியம் கிடைக்கும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.